திட்டம் திரு கோபண்ணா, இங்க முயற்சி, பயிற்சி, முதிர்ச்சி அந்த மூன்றும் இல்லாத ஒரு உரையாக இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் தன்னுடைய உரையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார் அப்படிங்கிறது பாஜகவினுடைய குற்றச்சாட்டு. புலிக்கு பிறந்தது பூனை ஆகாது. நேரு பாரம்பரியத்தில் வந்தவர் ராகுல் காந்தி, 17 வருஷம் பிரதமராக இருந்தார், 9 வருஷம் ஜெயிலிருந்து தான் அந்த பொறுப்புக்கு அவர் வந்தார். அதற்கு பிறகு பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய பார்லிமெண்டேரியனாக ஃபெரோஸ் காந்தியை சொல்லுவாங்க, அதாவது ராகுல் காந்தியினுடைய தாத்தா. அவர் நேரு அமைச்சரவையிலேயே அவருடைய சக அமைச்சராக இருந்த டிடி கிருஷ்ணமாச்சாரி மீது ஊழல் குற்றச்சாட்டு எழுப்பியவர். ஓகே, அத்தகைய பேராண்மை மிக்க பாரம்பரியத்தில் வந்தவர் ராகுல் காந்தி. அவருக்கு பயிற்சி என்பது பிறவியிலேயே வந்திருக்கு. இந்திரா காந்தி எப்படி விடுதலை போராட்ட காலத்தில் இப்போ எல்லாரும் சிறைக்கு போனப்போ தனியாக இருந்து அந்த துணிமை பெற்று நேருவோடு இருந்து பயிற்சி பெற்று, அது மாதிரி அந்த குடும்பம் வந்து அதிகாரத்திலையும் இருந்திருக்கு, எதிர்கட்சியிலும் இருந்திருக்கு, அடக்குமுறையை சந்தித்த குடும்பம். நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா குணநலன்களும் பயிற்சியும் இருந்திருந்தா அவரே தலைவராக தொடர்ந்திருப்பாரு, கார்கே வந்திருக்க மாட்டாரு. அது தோல்விக்கு பொறுப்பேற்று அவர் பதவி வெளியிட்டார். அதான் இன்னைக்கு வந்து மக்களவை எதிர்கட்சி தலைவர் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட், ஆஃப்டர் 10 இயர்ஸ் முதல் முறையாக அரசமைப்பு சட்டத்தின்படி வந்து எதிர்கட்சி தலைவராக வந்திருக்கார். அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பாக எதிர்கட்சி தலைவர் அல்ல, அவர் பேசுகிறார் இந்தியா கூட்டணியினுடைய தலைவராக நான் இருக்கிறேன், அவர்கள் சார்பாக நான் பேசுகிறேன், அவர்கள் நலன்களை பாதுகாப்பேன், மக்கள் குரலாக நான் ஒலிப்பேன், மக்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்வேன் அப்படின்னு சொல்லி மக்கள் பிரச்சனைகளை அவர் பேசுகிறார். நீங்கள் அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா அவர் ஒரு உணர்ச்சி பிரவாகமாக பேசுகிறார். அதே நேரத்தில் அமித்ஷாவும் நரேந்திர மோடி முகத்தையெல்லாம் நான் பார்த்தேன், மிகவும் பதட்டமாக இருக்கிறாங்க. தொடக்கமே இப்படி இருக்கிறதே, இன்னும் 5 ஆண்டுகள் இந்த ஆட்சியை எப்படி நடத்த போகிறோம் என்ற கவலை மோடி முகத்திலையும் இன்டர்பிரேஷன். பாஜக என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதல் உரையிலேயே பிளவுவாதத்தை முன்வைக்கிறார், இங்க வந்து சகிப்புத்தன்மை இல்லாத இந்துக்கள் பாஜகவினர் அப்படின்னு சொல்றது. நான் சொல்றேன், பாஜகவுக்கு சகிப்புத்தன்மை இல்லை, அதனால்தான் வெறுப்பு அரசியலுக்கு விதை விதைக்கிறார்கள், வெறுப்பை வளர்க்கிறார்கள். புல்டோசர் எங்கே இருந்து வருகிறது? வெறுப்பு அரசியல் இருந்து வருகிறது. மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி அரசியல் ஆதாயம் தேடி அறுவடை செய்கிற கூட்டம் தான் பாஜக. அவர்களுக்கு வந்து இந்த நரேட்டிவ் நான் சொல்றேன், உண்மையான இந்து தர்மத்தை பாஜகவினர் பின்பற்றல அப்படிங்கிற பிரச்சார பாணியை நாடாளுமன்ற மேடையிலும் பேசுவது அப்படிங்கிறது சரியா? இல்ல, அவர் உட்கார்ந்திருந்த இருக்கைக்கு ரெண்டு பக்கமும் ரெண்டு தலித் சகோதரர் இருக்காங்க. ஒருவர் 8 முறை வெற்றி பெற்ற குடிக்குணர் சுரேஷ், இந்த பக்கம் இருக்கிறவர் ஃபைசாபாத்ல பொது தொகுதியில் வெற்றி பெற்ற ஒரு தலித். ஃபைசாபாத் என்றது ராமர் கோயில் இருக்கிற இடம். ராமர் கோயில் இருக்கிற இடத்திலேயே பாஜக நிராகரிக்கப்பட்டிருக்கிறது, பாடம் புகட்டப்பட்டிருக்கிறது, அதை அவர் தன் உரையிலே குறிப்பிடுகிறார். ஆக அந்த உரை என்பது பல நிலைகளில் நீங்கள் இப்படி ஒருத்தரை விமர்சிக்கிறப்போ கடந்த காலத்தையும் விமர்சிக்க வேண்டாம். நீங்கள் நெருக்கடி நிலையை பற்றி பேசுகிறீங்கள, அது மாதிரி இவரும் பணமதிப்பு இழப்பு நடவடிக்கை, ஜிஎஸ்டி, மக்கள் விரோத நடவடிக்கைகள் எல்லாவற்றையும் சொல்ல வேண்டியிருக்கு. ஆகையினால் அப்படி சொல்லுகிறப்போ அதற்கு அவர்களிடம் தெளிவான பதில் இல்லை. அமித்ஷா பேசுகிறது பேச்சாது. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து இந்த வெறுப்பின் மூலம் மக்களை பிளவுபடுத்தாதீங்க, அன்பை விதையுங்கள், எல்லோருக்கிட்டையும் நீங்கள் மக்களை மக்களாக பாருங்கள். இப்போ எங்கள் நரேட்டிவ் இருக்குது, காந்தி நேரு சொல்லி கொடுத்த நரேட்டிவ், மக்களை எந்த மதம் எந்த ஜாதி இனம் என்று நாங்கள் பார்க்க மாட்டோம். 2 உறுப்பினர்கள் இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உறுதிமொழி கொடுத்தவர் பண்டித நேரு, அதுதான் ஜனநாயக உணர்வு. இல்லை, இப்பதான் நீங்க ஒரு நிமிடத்துக்கு முன்னாடிதான் சொன்னீங்க, ராகுல் காந்திக்கு ரெண்டு பக்கமும் உட்கார்ந்து இருந்தவர்கள் தலித் தலைவர்கள். நீங்க உணர்வு, ஜனநாயக உணர்வு. அந்த வகையில இன்றைக்கு அவர் ஆற்றி இருக்கிற உரை வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர் பண்பற்ற நல்ல ஒரு நீண்ட அனுபவம் மிக்க ஒரு எதிர்கட்சி பிரதமர் வந்து ஒரு விஷயத்தை சொல்றாரு, தான் வந்து ஒரு பயாலஜிக்கலா இல்ல, நான் வந்து பரமாத்மாவினுடைய வாய்ப்பு அப்படின்னு சொல்றத தொடர்ச்சியாக ஒவ்வொரு திட்டத்திற்கும் அதை சொல்லி அவர் நேரடியா கடவுள் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பினாரான்னு கேக்குறதோ, சபாநாயகனுடைய உடல் மொழியை சீண்டுவது என்பதோ, அது சரியா? இல்ல இல்ல, அதாவது முன்னெல்லாம் நீங்க பேசி இந்த அவை கேட்டுக்கொண்டிருந்தது, இப்போ நாங்கள் பேசுவதை நீங்கள் கேட்கிற நிலைக்கு இந்த நாட்டு மக்கள் வச்சிருக்காங்க உங்களை. ஏன்னா அவை சமமாக பிரிந்து கிடக்கிறது, நாங்களும் பெரும் எண்ணிக்கையில் இருக்கிறோம், அவ்வளவு சுலபமாக
ஜனநாயக விரோத நடவடிக்கை மக்களவை ஒரு 50 குறுக்கீடுகள் வந்ததுக்கு காரணம் அந்த பேச்சில் பக்குவம் இல்ல அப்படிங்கறது தான் சொல்றாங்க. அதற்கு காரணம் அதுலயும் சகிப்பு தன்மை இல்லை. என்ன சொல்றேன், அவர் பேசட்டும், பேசி முடித்தவருக்கு நாளைக்கு பதில் சொல்லுங்க. ஏன் அமித்ஷா என்ன வந்து பதில் சொல்றதுல என்ன சூறப்புலியா? நமக்கு தெரியும் கோத்ரா ரயில் எரிப்புக்கு பிறகு குஜராத்தில் நடந்த படுகொலையும் அதில் ஒரு கைது செய்யப்பட்டதும் சிறையில் இருந்ததும் ஜாமீனில் போய் நிபந்தனை கையெழுத்து போட்டது எல்லாம் வரலாறு இருக்கு. அத்தகைய வரலாறு ராகுல் காந்திக்கு கிடையாது. அதனால நான் என்ன சொல்றேன், நரேட்டிவ் காந்தி நேரு எங்களுக்கு சொல்லி கொடுத்த நரேட்டிவ் தான் ராகுல் காந்தி நடைபயணத்தின் போது நான் பின்பற்றினேன் என்று சொல்லுகிறார். அதனால் தயவு செய்து இனியும் மக்களை பிளவுபடுத்தி அதன் மூலம் பேரு இழப்புகளை ஏற்கனவே நாம் நிறைய இழந்திருக்கிறோம். மக்கள் உயிரை இழந்திருக்கிறோம், வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறோம். அப்பாவிகளாக இருக்கிற சிறுபான்மை மக்களை ஏன் அவங்களுக்காக நாங்க பேசுறோம்? அவங்களை ஆதரிச்சா எங்களுக்கு வாக்கு கிடைக்கும். அதனால தயவு செய்து மனிதர்களை மனிதர்களாக பாருங்கள், அவர்கள் பிரச்சனைகளை பாருங்கள். ஜம்மு காஷ்மீர்ல என்ன நீங்க அந்த காஷ்மீர்ல சுட்டி காட்டினாரு, போலன்னு கேட்டாரு, போய் போலன்ற குற்றச்சாட்டை சொல்லுவார். கேட்டா இது தேர்தல் பரப்புரையின் போதே பேசியாகி விட்டதுன்னா இப்பதான் நேருக்கு நேர் பேச வேண்டிய நிலை ஏற்பட்டது. பதில் சொல்லுகிற மக்களவையினுடைய காட்சி மாறி இருக்கு. பிரதமர் மோடியையும் கடவுளையும் மக்களவையில் ராகுல் காந்தி பேசுறது அப்படிங்கிறது அது வெறும் பாஜக மீதான விமர்சனமாக கடந்து போகணுமா, அல்லது அது ஒரு சீண்டல் உத்தி அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா? இல்ல, இன்னைக்கு எல்லாருமே மோடியை வந்து கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. இதுல வந்து ராஜா பேசலையா? ராஜா என்ன பேச்சு பேசினார் இன்னைக்கு? இவரை கொண்டு உட்கார வச்சுக்கலாம், 176,000 சொல்லிட்டு ஒருத்தர் வந்து உங்களுக்கு கணக்கு கொடுக்கிறாரு, அந்த ஆளுக்கு வந்து கான்ஸ்டிடியூஷனல் போஷன் குடிச்சு உட்கார வச்சீங்களே என்று என்பது ஒரு நோக்கமாக இருந்தது. அதாவது இதுவரை 10 வருடமாக ஏறத்தால் ஒரு தெய்வத்துக்கு துல்லியமாக மதித்துக் கொண்டிருந்த ஒரு இடம். ஏனென்றால் எதிர்கட்சிகள் பேச முடியாது, பேசினா தூக்கி வெளியே போட்டுருவாங்க. இன்னைக்கு வந்து ஓம் பிர்லா எப்படி வைத்தவர்கள் அருண்ஜேட்லி வந்து இதில் ராஜ்யசபாவில், சுஷ்மா ஸ்வராஜ் வந்து லோக்சபாவில் வந்து முக்கிய பொறுப்புகளை, லீடர் ஆஃப் ஆப்போசிஷனாக இருந்தாங்க. லீடர் ஆஃப் ஆப்போசிஷனாக இருந்த ஒரு தலைவரை வந்து இலங்கைக்கு அனுப்பிச்சு $180 மில்லியன் இருக்கின்ற ஒரு பெரிய ப்ராஜெக்டை வந்து இனாகுரேட் பண்ண வச்சாங்க. இது வந்து மன்மோகன் சிங் அரசாங்கம். அப்போ வந்து எதிர்கட்சி ஆளுங்கட்சி என்ற அந்த வித்தியாசம் வந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது சபையில் மட்டும்தான் இருக்கும். அந்த தருணத்தில் கூட எந்த அளவுக்கு கொச்சையாக நடந்து கொண்டார்கள் என்று நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. அதாவது ஸ்பீக்கர் அறையில் வந்து அல்ல எல்லாரும் எல்லாத்துக்கும் ஒத்துக்கொள்வார்கள், ஓகே இன்னைக்கு வந்து கேள்வி நேரத்துக்கு அப்புறம் நாங்கள் வந்து ஒரு மணி நேரம் வந்து சபையில் வந்து கூச்ச குழப்பம் இருக்கும், அதன் பிறகு வந்து நீங்கள் ஒத்தி வச்சிருங்க, அதன் பிறகு வந்து விவாதம் நடத்தலாம் என்று சொல்வார்கள். ஆனால் சபையே நடக்க விடாமல் ஏறத்தாழ 3 வருஷங்களாக சபையை நடக்க விடாமல் செய்தது வந்து சுஷ்மா ஸ்வராஜனுடைய பாஜக, அருண்ஜேட்லியினுடைய பாஜக. அவர்கள் மறைந்து விட்டார்கள், ஆனால் சபையில் வந்து இருக்கின்ற ரெக்கார்டு அப்படியே தான் இருக்கிறது. அந்த அளவுக்கெல்லாம் இன்று யாரும் வந்து கீழே போகவில்லை. இன்று என்னன்னா, இந்த எதிர்கட்சிகள் எதிர்கட்சி என்ன செய்ய இயலும் என்றதுக்கு ஒரு சான்றாக இன்னைக்கு வந்தது. அதாவது நீங்கள் எங்களை பேச விடாமல் செய்தால், நாங்கள் பேசும்போது நீங்கள் வந்து மைக் ஆஃப் பண்ணால் என்ன நடக்குங்கிறதுக்காக அவர்கள் காமிக்க வேண்டிய ஒரு இடத்துல வந்து எதிர்கட்சி இருந்தது. இன்னைக்கு சொன்னாரே